தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது உங்கள் காமெடிக்கு நாங்கள் கேரண்டி ஷோலேருந்து இப்போ ஒரு கான்செப்ட் வந்து எடுத்து பண்ண போகிறேன். இதில் என்ன இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு நாலு பேர் ஒரு நம்ம நடிகர்கள்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து, ஓகேங்களா? அந்த கான்செப்ட் வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலாக வந்துச்சு. இந்த பொண்ணு வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுவோம். நம்ம வந்து பர்சனலாக இருந்தாலும் வந்து பன்ச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணு வந்துனா அந்த பொண்ணு கரெக்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். அந்த பொண்ணு பஸ் ஏற்றுக்கு முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணும். கிஃப்ட் டீசிங் அந்த மாதிரி எதுவுமே வராமல் கரெக்டாக வந்து பண்ணி சூப்பராக வந்து மாசாக கெத்தாக வந்து அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். ஆனால் வந்து இந்த பன்ச்சுவாலிட்டின்னு வந்து பசங்களுக்கு கிடையவே கிடையாது. டைம் வேறு ஆச்சு, ஆனால் பசங்க இன்னும் வரவே இல்லை. இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு, யாரும் வரல. ஏய் சும்மா வச்சி வச்சி எப்படி வச்சு இருக்கே, நல்லா இருக்கியா? என்ன வச்சு பொண்ணு வந்துடுச்சு வச்சு. பொண்ணு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வச்சு, அவன் இங்கே யாருமே வரல. அங்கே இன்னும் ரெண்டு பேர் வந்து ஆக்சுவலாக வரவே இல்லை. என்ன பண்ணி ஆக்சுவலாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து தண்ணி அடிச்சல, எப்படி வீட்டில் வந்து கரெக்டாக போய் பார்த்துட்டே வந்து என்ன ஆச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னாச்சு? ஐய் எல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி. கடையில் வந்து நான் நைட்டு வந்து சரக்கு அடிச்சுட்டு போய் வீட்டில் பார்த்துட்டேன். பாதி பாட்டில் தான் ஓடி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஓடி மாட்டிட்டேன். ஐயோ மச்சி என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு? உங்கள் அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்னாச்சு? அதிலே ஒன்றும் இல்லை மச்சி. பாதி பாட்டில் வந்து அவர் சரக்கு அடிச்சு அவர் மட்டையிட்டார், நடு மட்டையிட்டேன். அதுக்கப்புறம் கடையில் காலையிலேருந்து குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி. எல்லாமே எல்லாருமே ஷாவிட. ஏ மச்சி, ஆமாம் இன்னும் ரெண்டு பேர் வந்து வரணுமே, அவங்களே எங்கே? தம்பி வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த பொண்ணு வந்துடுச்சு. ஆ வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஆமாம் இன்னொருத்த ஒருத்தன் வருவானே, அவன் எங்கே? ஹே ஹே ஹே, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன். பார்த்துட்டேன். அப்போ வந்து என்ன நம்ம பண்ணப்போ? ஏய் அந்த பொண்ணு வேறு வந்துருச்சு. இந்த பொண்ணை டாபுக்கு எல்லோரும் பேசி கரெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு எனக்கு தான் படியும். ஏடா இந்த குரூப்லே நான் தான் பர்சனாலிட்டியான ஆள். ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் சொல்கிறது வந்து கூறவே கூடாது. ஏன்னா வந்து இந்த குரூப்லேயும் நான் தான் பர்சனல். தம்பி அதெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த குரூப்லேயும் நான் தான் பர்சனாலிட்டியான ஆள். ஏய் என்னங்க நீங்க இதே லிவிட்டியில் பேசிட்டு இருக்கீங்க? உண்மை இந்த மனசத்தையும் தொட்டு சொல்லுங்க. நீங்களே வந்து அழகாக இருக்கீங்க. இந்த குரூப்லேயே வந்து ரொம்ப பர்சனாலிட்டியாக இருக்கிறது நான் மட்டும்தான். அதனால் நான் எனக்கு தானே இந்த பொண்ணு முடியும். தம்பி யாரும் வந்து எதுவும் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? நம்ம ஒரு வழி பண்ணுவோம். எல்லோரும் போய் தனித்தனியாக அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு யார் கரெக்டுன்னு படுதோ அந்த பொண்ணு அதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். மற்றவங்களாம் அது ஒதுக்கிக்கலாம், ஓகேங்களா? ஏய் இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதனால் என்ன பண்ணுறேன்? ஆக்சுவலாக வந்து இந்த கான்செப்ட் எனக்கும் பிடிச்சிருக்கு. முதல்ல யார் போய் ப்ரப்போஸ் பண்ணால் அதை கரெக்டாக அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏய் ஐயோ என்னங்க இது? இதெல்லாம் போய்கிட்டு இந்த குரூப்லேயே நான் தான் மூத்துவேன். அதனால் நான் போய் அந்த பொண்ணுக்கு ப்ரோபோஸ் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து தெரியுது. ஆக்சுவலாக வந்து சூப்பராக நீ தான் சொல்கிற, கரெக்டாக சொல்கிறேன். நீ இந்த குரூப்பில் நீ தான் வந்து மூத்த ஆள், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மூத்த ஆள் போயிட்டு மூத்த ஆள் போகணுன்னா நீ முதல்ல முட்டு வெளிக்கு தகவல் எடுக்கணும்னு இங்கே நிற்கணும். அதனால் வந்து இந்த குரூப்பில் ரொம்ப பர்சனாலிட்டியான ஆள் வந்து நம்ம வந்து விஜயகாந்த் தான். அதனால் அவர் போய் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஏய் இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிக்கிங்க. அண்ணே நீங்களே போய் ப்ரப்போஸ் பண்ணிங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது அது வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் போங்க. ஓகே தம்பி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி வெற்றியோடு தான் திரும்பி வருவேன், ஓகேங்களா? நான் வந்துட்டேன், இருங்க. ஹாய் வணக்கம். ஹலோ, எதுக்காக வந்திருக்கானே தெரியலையே. இதுக்கு இன்னைக்கு ஒருமே ஒரே மாதிரி பயமாகவே இருக்கு. எதுக்கு வந்திருக்கானே தெரியலையே. இந்த கவார் புள்ள, எனக்கு சுற்றி வளைக்கிற பேச்செல்லாம் பிடிக்காது. அதனால் நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன், ஐ லவ் யூ புள்ள. உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், அதுதான் என்னோடய லட்சியம். நீ என்ன சொல்கிற? ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லையே. இங்கே பார் புள்ள, மாமன் கருப்பாக இருக்கிறதுனால உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் கரும்பு கூட கருப்பு தான் புள்ள, அதை கடிச்சா இன்றைக்கும் புள்ள. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு என்ன, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லையே. ஏன்னே எனக்கு தெரியலையே. இங்கே பாரு புள்ள, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நேற்று கூட என் கனவுல நான் மாலை போட்டுக்கிட்டு தெருவில் போயிட்டு இருந்தேன். ஏன், நீங்கள் செத்துட்டிங்களா? ஊர் மாலையில் போட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போனாங்களா? புள்ள, உங்ககிட்ட பிடிச்சது இந்த ஹியூமர் சென்ஸ் தான். அது மட்டும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. என்னை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்லு. ஆக்சுவலி த ரீசன் ஃபார் யுவர் ரெஜெக்டட் இஸ். இங்கே பாரு புள்ள, நிறுத்து புள்ள. இங்கே இதுக்கு மேலே நீ என்ன ரீசன் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறதா இல்லை. ஏன்னா எனக்கு தமிழ் தான் முக்கியம். நீ எப்போ இங்கிலீஷில் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியோ அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு. நான் போயிட்டு வரேன், பாய். ஏய் என்னங்க இது, என்னங்க இது? அண்ணனையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இந்த பிள்ளையில எப்படி எப்படி கேட்பட்டு? ஆக்சுவலாக வந்து அந்த அண்ணன் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் ஏன்னா இந்த குரூப்லேயே வந்து பர்சனாலிட்டியான நான் ஆள் மட்டும் நான் மட்டும்தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பொண்ணு இன்னும் தான் ப்ரப்போஸ் பண்ணும். சரி ஓகே, அப்படின்னா நான் போய் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண. ஏய் அப்போ நான் எப்படா போகிறது? அதான் சொன்னலை, நீ வந்து மூத்தாள் தான். ஆனால் முட்டித்தலை தெரியிட்டு இங்கேயே இரு. நீ கந்த கரெக்டாக இப்போ ஓகேவா? அதுதான் கரெக்டு. நான் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன். அந்த பொண்ணு எப்படி பண்ணுது மட்டும் பாருங்கள், கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஏய்
ஐயோ அடுத்து இவன் வேற போயிட்டான், அடுத்த ஆள் வேற வரானே, இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் போய் காலேஜ் படிக்க போகிறோம்னு தெரியல. என்னையா வந்துட்டான், இவன் எல்லாம் பேசிட்டு என்ன தான் பண்ண போகணும். ஆக்சுவலாக வந்து வணக்கம். ஆக்சுவலாக வந்து எப்படி ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்ட் தான். ஆனால் நேற்று என்னோடய ஃப்ரெண்டு வரும்போது என்னோடய ஃப்ரெண்டு கண்மணி வரும்போது அதையும் நீங்கள் தான் சொன்னீங்க, எங்கிட்டே இப்போயும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து கண்மணி பிடிக்குமா கத்திஜாவை பிடிக்குமா கரெக்டாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்குங்க. எனக்கு வந்து கண்மணியும் பிடிக்கும், கத்திஜாவும் பிடிக்கும், ரஜினியும் பிடிக்கும், கமலையும் பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும், அவங்களையும் பிடிக்கும், சன்னிலையும் பிடிக்கும், சட்டிலாவும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். ஐ லவ் யூ டூங்க, ஐ லவ் யூ டூ. ஐ இனிது ஐ லவ் யூ டூவா. இருங்க நான் வந்து மாமியார் வீட்டுக்கு கால் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து உங்கள் நம்பரே கொடுக்கல. என் மாமா உங்கள் மாமியார் வீடு வந்து எனக்கு எப்படி தெரியும், எங்கள் வீட்டு நம்பர் வந்து எப்படி வாங்க. ஆக்சுவலாக வந்து உங்கள் வீட்டு நம்பர் இல்லை, மாமியார் வீடு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தான் இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது நல்லா பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா புடின்னு சொல்லுவோம், பிடிக்கலாம் புடின்னு சொல்லுவோம். ஃபோனில் வந்து போலீஸ் கிட்ட பேசுகிற பேச்சுலாம் வேணாம், அதனால் வேணாம் பேக் போயிட்டு வரேன். நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தங்கச்சியாக வந்து நான் நினச்சிக்கிறேன், ஓகேங்களா, போயிட்டு வரேன் பேக் போயிட்டு வரேன். ஏய் இன்றைக்கி இது என்ன இது, இந்த பொண்ணு எல்லோரையும் வந்து ரிச்சுக்கு போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி வந்து நீ போய் பார்த்தா இந்த பொண்ணு எனக்கு தான் வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போய் ப்ரொபோஸ் பண்ணுறேன். தம்பி வேண்டாம், நான் இந்த ஏற்கனவே நீ எல்லாம் பார்த்துட்டேன், அதனால் நான் போய் ப்ரொபோஸ் பண்ணுறேன். ஆனால் நீ வந்து அமைதியாகவே இருக்குது, நான் வந்து போதில் போய் ப்ரொபோஸ் பண்ணுறேன். அது பொண்ணு கண்டிப்பாக எனக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணுறேன், ஓகே சொல்லு. ஆனால் நான் போய் இதை பேசிட்டு வந்து நீங்கள் போய் ஆனால் போகிறாடி இவருக்கெல்லாம் பேசிட்டு வரதுக்குள்ளே நான் ஆயாவே அந்த பொண்ணு ஆயாவே ஆகிடும். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி அது விளக்கிறமா இருந்தா சரி போயிட்டு வா, என்ன தான் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊர்லேயும் நீ தான் இருந்தால் சிறப்பு, நமக்குள்ளே எதுக்கு இவ்வளோ பெரிய கேப்பு, பிஞ்சிடு செருப்பு கையடி ஒவ்வொரு போயிடு, இல்லாட்டி வந்து போலீஸ்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன். எங்கே என்னங்க இது என்னங்க இது பொண்ணுகளே வந்து ரொம்ப டீசெண்டாக போயிட்டு பார்த்தேன். எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நாங்கள் எப்படி ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது, வேண்டாம் நாங்கள் போயிட்டு வரேன். எனக்கு இதில் பண்ணி விட பண்ணிட்டு பாய் போயிட்டு வரேன். ஹே ஹே ஹே, நம்ம பிளான் படி எல்லோரும் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, டாப் தான் போகிறோம், அந்த ஃபோட்டை கரெக்ட் பண்ணுறோம், வாழ்க்கையில் செட்டில் ஆகிறோம், ஓகேவா? அதை வந்துட்டேன். ஹே ஹே ஏய் வணக்கம். ஐயோ சிரிக்கிறாரா? இவர் சிரிக்கும் போது கண்டத்தில் குழி உள்ளது, அந்த குழியில் நான் நீச்சல் அடித்து விளாட்றேன். ஏ வணக்கம், எப்படி இருக்கீங்க? இங்கே குரூப்லேயே உங்களுக்கு நீங்கள் தான் ரொம்ப பர்சனாலிட்டியாக இருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு வந்து ஓகே சொல்லலான்னு முடிவு பண்ணேன். ஐயோ மாட்டிக்கிச்சுரா? இப்போ வந்து ஆக்சுவலி தகம் ஈக்குவல் டு லவ் இஸ் ஈக்குவல் டு லவ், அதனால நீ ஒரு பாட்டு பாடு, அந்த பாட்டில் நான் வந்து குதித்து விளையாடணுமா? ஓகேவா பாடுறியா? ஒரு பாட்டு மட்டும் பாடு. பாட்டா? எனக்கு பாடலாம் வராது. அட பாடுகட்டு, நீ பாடும்போது அந்த இன்ப தேன் வந்து பாயுது காதிலே அந்த மாதிரி இருக்கணும், அந்த காதில் நான் அவ்வளோ வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஓகேவா? நீ பாடு, நான் ஏற்றுக்கிறேன். அப்படியா? ஓகே. உயிரே உயிரே, ஐயோ அப்பா என்னடா வாய்ஸு, தாத்தா நான் உனக்கு எவ்வளோ வேண்டாலும் வரேன், எவ்வளோ காசு வேண்டாலும் கொடுக்குறேன், ஆனால் இதுக்கு மேலே பாட்டு பாட்டு பாடிடாத, நான் இதுக்கு மேலே ஒரு லவ்வே பண்ணலை, ஓகேவா? நான் போயிட்டு வரேன், பாய். இனி இது எல்லாருமே போயிட்டாங்க. சரி அடுத்த வாரத்து ஏதோ சிலிச்சு வயசுக்கு. இதே மாதிரி இன்னொரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அந்த அது வரைக்கும் விடைபெறுவது உங்களை ரிஷ், பாய்.